சாமியார் சபைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, பாண்டநிலை, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், 2 கப் அரிசி கழுவி ஊற வச்சது, அம்மணி தேங்காய் எண்ணெய், நெய், தண்ணி. இப்போ இந்த சமையல் எப்படி சமைக்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் பானையை வச்சுருங்க. அதில் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் நெய் பயன்படுத்தி மட்டும் நம்ம சமைச்சோன்னா நமக்கு சாப்பாடு திகிட்டு ஆரம்பிச்சிடும். இதோட பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதோட வெங்காயம், முந்திரி பருப்பு, பாண்டநிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. முதல் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது இஞ்சி பூண்டு விழுது சொல்ல மறந்துட்டோம், அதனால் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 2 கப் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசியோட தண்ணி சேர்க்க போகிறோம். எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இது பாஸ்மதி ரைஸ் அப்படின்றனால சில டைம்ஸ் சீக்கிரமாக வெந்துடும், சில டைம்ஸ் லேட் ஆகும், அதனால் பார்த்து வேக வைங்க. இப்போ நம்ம மொத்தமாக 5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ரைஸ் குக்கர் இல்லாமல் எப்படி பானையில் நெய் சோறு செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். வாசனையாக இருக்கும், அதனால தான் நம்ம அன்னாடிக்கும் நெய் சாப்பிட போகிறது கிடையாதுல்ல, அதனால் என்னைக்காவது ஒரு நாள் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இது நெய் சோறு, நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் டெய்லி நெய் அதிகமாக சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை, பார்த்துருங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை திறந்து ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ மறுபடியும் மூடி வச்சிங்கன்னா நெய் சோறு கரெக்டாக வெந்துடும். அண்ட் இப்போ நெருப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கு, அது கொஞ்சம் நேரம் கழித்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் பாதிக்கு பாதி வெந்துருச்சு. இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அரிசி நெருப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மறுபடியும் மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நெய் சோறு ரெடி ஆயிரும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு எல்லாமே, அரிசி எல்லாமே பாருங்கள், அரிசி நல்லா பூ மாதிரி உதிர்ந்து போகுது, நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட நெய் சோறு ரெடி. ஓகே கைஸ், இப்போ நம்மளோட நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். Please like, share, comment, subscribe and don't forget to press